குடிச்சிட்டு கப்ப குடிச்சது போறதுக்கும் மனசு இல்ல. அது கொஞ்சம் அதுல ஒட்டி இருக்கின்ற வழியா நான் என்ன செஞ்சேன் எப்படியாவது அந்த அதை சாப்பிட்டு முடிக்கிறேன்டா சாமி எப்படியாவது ஜீபம்பா ஜீபம்பா உதவி செய் வந்துரு மந்தத்தை சொல்லிட்டு அப்படியும் மாற மாதிரி இல்லை காய் என்ன செய்யல பக்கத்தை விட்டுது நானும் நம்புற குருதாண்டி மண்டக்குளத்து மண்ணில் நம்ம செய்யாத விளாட்டா வா முடியுது வணிகம் வெல்கம் டு வேர்ல்ட் டாட் இப்போ நான் எங்கே நிற்கணும் பார்த்தீங்கன்னா நமக்குலாம் தெரியும் கொழும்பு இலங்கையிலேயே ஸ்ட்ரீட் ஃபுட்டான ஃபர்ஸ்ட்டாக சொல்கிற இடம் கொழும்புல அழுக்கடை அன்று நான் அதிர்ச்சி அடைந்தேன். ஆனால் மட்டக்களப்பில் வந்தீங்கன்னா அடுத்ததாக சொல்கிற இடம் காத்தாங்குடி ஸ்ட்ரீட் ஃபுட். அந்த காத்தாங்குடி ஸ்ட்ரீட் ஃபுட் கூட என்ன பார்த்து அந்த காத்தாங்குடி ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மொத்தம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பயப்படாத பயப்படாதா ஒன்பது கடை இந்தியாவில் பக்கமும் ஒரு நாலஞ்சு கடையும் வச்சு ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்றாலே மட்டக்களப்பில் நான் நினைச்சு அறிமுகமாகின கடைன்றாலே இந்த காத்தாங்குடிக்கெல்லாம் மட்டக்களப்பிலே ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக ஸ்ட்ரீட் ஃபுட் அதிகமாக இருந்தது எனக்கு தெரியும் என்னென்ன ஒரு பிறந்தவிலேருந்து மட்டக்களப்பில் இருக்கேன். அப்போ நண்பர்கள் சொன்னாங்க மச்சான் இங்கே பிரியாணி இருக்கிறா புதுவிதமான பிரியாணி இருக்கிறா நீ சாப்பிட்ற மாதிரி சோத்தில் பிரியாணி இல்லை புட்டுள்ள பிரியாணி இருக்கிறான்னு சொன்னாங்க. ஆனால் புட்டுள்ள பிரியாணியா அப்போ வாங்கலையும் போய் பார்ப்போம் மட்டும் வந்து நீங்கள் ஸ்டார் மூவிஸ்லேருந்து வரனால நான் உங்களுக்கு பேட்டி தரேன் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே அருள் புரிவாய் சாமான் தரம் அப்படியான சாமான வாங்கணும் என்னடா நீங்க குடிக்கல அவனால குடிக்க வச்சுட்டு பாத்துருக்கீங்க நண்பனால வச்சு டேஸ்ட் பண்ணி பாத்துனாவே சூப்பரா இருக்காங்க குல்பியை தொடர்ந்து என்ன A few moments later. Okay guys. நாங்க பானிபுரிய போட்டு இப்போ பானிபுரி அதை வெயிட் பண்ணி இந்த நேரத்தில் ஒரு அண்ணன் பானிபுரி உரைப்பு பானிபுரி ரெண்டு மீன் பானிபுரி ரெண்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ண சொல்லி அண்ணன் வந்துட்டு இருந்து சாப்பிடுவோம் வாங்க எப்படியும் உரைப்பு விருப்பமா ரெண்டுமே நல்லா தாண்டிக்கும் ஆனால் உரைப்பு ஃபஸ்ட்டாக சாப்பிட்றதா இனிப்பு ஃபஸ்ட்டாக சாப்பிட்றதான்னு பார்ப்போம். எதுக்கு நம்ம பழமையாகவே சின்ன இல்லை நாலு கோடு விடையில் ஒரு விடைக்கு கோடு ஓட போல என்ன சொல்றான் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். எதை சாப்பிட மாட்டான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இனிப்பா சாப்பிடுவோம் பெருசா இருக்கு அதான் இதை சாப்பிடுவோம் குளிர்ந்தது ஐஸ்கிரீம் இருக்கிறாடியா டெய்லி அப்படியே சாப்பிடுறதா அப்படியே போடு வாங்கிட்டு அப்படியே சரி வாய கடுமை எத்திரக்கிட்டா கச்சா போட்டிருக்காங்க மிக்சர் போட்டிருக்காங்க தம்பி வளமைய பானிபுரி சாப்பிடுற போல நிறைய சொல்றான் அந்த ஊற்று போட ஆகி அடுத்தது மிக்சர் பானிபுரி ட்ரை பண்ணணும் அதுக்கு முதல் கொஞ்ச நேரம் இடிப்போம் சாப்பிடுறது உரைப்பு பானிபுரி உரைக்கியா இல்லையான்னு பாப்பா உரைப்பு பானிபுரி உரைக்காம இருக்கானே
முழங்கியா ஊதி போட்டு குடிய என்னடா இது வரவில்லைன்னு பார்த்தா நான் நினைக்கிறேன் இது கூட முடியல கொட்டை போடுது அப்படியே திராட்சை பழத்துல வாங்கிட்டோ சூப்பர் அடிக்கு திராட்சை பழத்துல டேஸ்ட் அந்த மாதிரி அடிக்குது இதுக்குள்ள இந்த இது போட்டிருக்காங்க புதினால போட்டிருக்காங்க புதினால தூக்கம் வேலை எவ்வளவு அதே நேரம் அப்படியே முழுசு முழுசா இது போட்டிருக்காங்க என்னது இதே சோழிய அலைங்கல உங்களுக்கு இதே சோழி வேலையா அலைங்க இதை விட மனசு நிரம்பிச்சு அதால நம்மளோட புது புது நிறைய நண்பர்களை பார்த்து அதனால அடுத்த முறை வந்ததுல நாங்க சாப்பிடுவோம் ஜூஸோட ஸ்டெப் பண்ணுவோம் அது வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து